புதிய கல்விக் கொள்கையிலேயே ஒரு டார்கெட் வந்து நம்ம 50% இந்தியா மொத்தம் கொண்டு வரக்கூடியது இருக்கும்போது நம்ம ஆல்மோஸ்ட் ரீச். இன்னும் சில வருடங்கள்ல எங்களால 60% இல்ல 70% வர முடியும் அப்படிங்கும் போது இப்ப நாங்க ஏன் அதை ஏத்துக்கணும்? நாம வந்து இந்த வெள்ளைக்கார படிப்பு காரணமாக நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளர்க் மெட்டீரியலா மாறிக்கிட்டே போறோம். அதுல இருந்து மாறி ஒரு முதலாளி மெட்டீரியலா சார், முதலாளி மெட்டீரியல்லா அப்படின்னா எப்படி சார்? நல்ல படிச்ச வேலையில இருந்தா நமக்கு லீவு கூட கிடைக்காது, ஆனா ஒரு பொட்டி கடை வச்சுட்டா நமக்கு வந்து நினைச்ச நேரம் லீவு கிடைக்கும். அந்த முதலாளியை சொல்றீங்களான்னு கேட்டேன். பெட்டி கடை வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு இழிவா இருக்கலாம், எனக்கு அப்படி இழிவா தெரியல. நான் சொல்றது பெட்டி கடை வைக்கக்கூடிய பையன், ஒரு செருப்பு கடை வச்சிருக்கக்கூடிய தகப்பனோட பையன், ஒரு சைக்கிள் பஞ்சர் போடக்கூடிய கடை வச்சிருக்கக்கூடிய தகப்பனோட பையன் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கறது வந்து அவரை இழிவுபடுத்துறதாக. நீ பிஏ ஹிஸ்டரி சேர்ந்துட்ட, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ட, உனக்கு அதுல விளங்கல, டக்குன்னு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு செகண்ட் இயருக்கு வந்து நீ அங்க போய் காமர்ஸ் படிக்கலாம். இந்த வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்திருந்தா நான் என்ன தெரியுமா பண்ணிருப்பேன் சார்? ஃபர்ஸ்ட் வருஷம் தமிழ் படிச்சிருப்பேன், ரெண்டாவது வருஷம் இங்கிலீஷ் படிச்சிருப்பேன், மூணாவது வருஷம் காமர்ஸ் படிச்சிருப்பேன், நாலாவது வருஷம் ஹிஸ்டரி படிச்சிருப்பேன், எதுலயும் உருப்படி இல்லாம வெளியே வந்திருப்பேன். உங்களுடைய முகத்தோற்றம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய உச்சரிப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே இந்த தம்பி நல்லா போனாலும் முடிவு பண்ணுது. அப்ப வந்து நீங்க 15 பேர் அப்ளை பண்ணாங்களே, 15 பேரை சேர்க்க வேண்டியதான, இதான சமூக நீதி, இதான சமதர்வம்னு சொன்னீங்களா? தகுதி பார்த்து பேசுவீர்களா? தகுதி என்ன எனக்கு வாதம் வைக்க? இல்ல நான் என்ன சொல்றேன், 15 மாணவர்கள் ஜேர்னலிசம் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அவனுக்கு கம்மியான மார்க் இருந்தாலும் அவனெல்லாம் நான் தகுதி எல்லாம் பார்க்கல. நீ படிக்கணும் ஆசைப்படுறியா? ஜேர்னலிஸ்ட் ஆகிறது உன்னோட பேஷனா? நீ வந்து படிச்சிருன்றேன், படிச்சு முடிச்சுட்டு அவன் தகுதியான மாணவனை வெளியே போனா நிறுவனத்துல வேலை கொடுப்பாங்க. அவன் தகுதி இல்லாத போனா நிறுவனத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க. இல்ல அவனுக்கு உண்மையாவே பேஷனா இருந்தா அடிச்சு புடிச்சு தகுதியை வளர்த்துக்க போறான். நீங்க என்ன சொல்றீங்க, கொடுக்கும் போதே தகுதியை பார்த்து கொடுக்கணுங்கிறது எப்படி? நம்ம வரும்போதே அவனோட தகுதி நிர்ணயம் செய்யறது. ஒரு நடிகருக்கு நல்ல படம் ஓடிட்டாவே நீங்க அரசியலுக்கு வருவீங்களா, அரசியலுக்கு வர மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறது நம்ம மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டா இருக்கும்போது ரங்கராஜ் பாண்டே அவர்களும் போயிட்டு அஜித் கிட்ட இந்த கேள்விதான் கேட்பேன் அப்படின்னு சொன்னதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது.